ஸ் எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மணி சேவிங் கான்செப்ட் தாங்க பார்க்க போகிறோம் இதை நம்ம மணி சேவிங் சேலஞ்ச்னும் சொல்லலாம் ஸோ ஒரு சில சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க நம்ம டெய்லி சேவ் பண்ணுற மாதிரி அதுவும் ரொம்ப பெரிய தொகையாக இல்லாமல் சின்ன தொகையாக சேர்த்து வச்சு அது எப்படி இயர் எண்டில் நமக்கு பெரிய தொகையாக கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நான் இந்த வீடியோவில் சொல்லப்படுற டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட சேவிங்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டூ மந்தில் ஆரி ஒர்க் கற்றுட்டு இருந்தே லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க ஸோ மணித்தி ஃபேஷன் ஆல்ரெடி இவங்க இன்ஸ்டியூட் பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த இன்ஸ்டியூட்டில் படித்து இன்னைக்கு நிறைய பேர் தனியாக புட்டிக் வைக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க இன்றைக்கி லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க ஸோ ஃபைவ் மந்த்திலே நீங்கள் ஒரு சூப்பரான ஃபேஷன் டிசைனர் ஆகலாம் அளவுக்கு நல்ல கோச்சிங் கொடுக்குறாங்க இப்போ ஆரி எம்ப்ராய்டரிக்கான அட்மிஷன் ஓப்பன் ஆகியிருக்குங்க ஸோ டூ மந்த் கோர்ஸு பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ரெண்டுமே வந்து இந்த டூ மந்தில் கம்ப்ளீட் ஆகி முடிச்சிரும் ஸோ நீங்கள் டூ மந்தில் முடிக்கும் பிரைடல் ப்ளவுஸ்க்கு ஆரி ஒர்க் பண்ணலாம் ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு கோச்சிங் கொடுக்குறாங்க இப்போ ஆரி எம்ப்ராய்டரிக்கான அட்மிஷன் ஓப்பன் ஆயிருக்குங்க நீங்களும் ஆரி ஒர்க் கற்றுட்டு வீட்டிலருந்தே சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா அவங்களோட அட்ரஸ் அண்ட் இன்ஸ்டிடியூட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது அது மட்டும் இல்லை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்க மறக்காமல் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்களும் படிக்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணி கேட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான மணி சேவிங் சேலஞ்ச் தாங்க பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ மணி சேவிங் சேலஞ்ச் நம்ம சொல்லும்போது ஒரு சில டிப்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் இதை நான் எல்லா வீடியோவிலுமே சொல்லிகிட்ருக்கேன் ஸோ மெயினாக என்னென்ன டிப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால இந்த மணி சேவிங் சேலஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மணி சேவிங் சேலஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா டெய்லி ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டாக நீங்கள் வந்து எடுத்து வைக்கணுங்க ஸோ ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டுன்னு சொல்லும்போது உங்களோட சேலரி எவ்வளோவுன்னு உங்களுக்கு தெரியும் உங்களோட செலவு எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும் உங்களோட சேவிங்ஸ் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அது போக பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் வந்து உங்களோட சேலஞ்சுக்காக எடுத்து வைக்க போகிறீங்க மணி சேவிங் சேலஞ்சுக்காக நீங்கள் எடுத்து வைக்க போகிறீங்க சரிங்களா ஸோ இதை வந்து நம்ம ஒன் மந்த்துக்கு ஒருக்கானாலும் நீங்கள் சேவ் பண்ணலாம் இல்லை டெய்லினாலும் நீங்கள் சேவ் பண்ணலாம் இல்லை வாரத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி கூட சேர்த்து வைக்கலாம் சரிங்களா அது நம்மளோட இஷ்டம் ஸோ டெய்லி வந்து ஒரு சிலர் வந்து சேர்த்து வைப்பாங்க ஸோ மெயினாக அது வந்து சின்ன தொகையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஏன்னா எல்லாருக்குமே மிகப்பெரிய தொகையை சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா அது அவங்கவுங்க சேலரி பொறுத்து ஸோ அதனால் இந்த வீடியோவில் சின்ன தொகையாக சேர்த்து வச்சு பெரிய தொகை எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருப்பேன் பார்த்திங்கன்னா சேலரி வந்ததுமே மந்த்லி பட்ஜெட் வந்து பிளான் பண்ணணும் ஸோ மந்த்லி பட்ஜெட் பிளான் அப்படின்னு சொல்லும்போது மெயினாக வந்து கிராசரிஸ் வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணணும் ஸோ கிராசரிஸ் வந்து ஹோல்சேல் ஷாப்பெலாம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மந்த்த் வந்து நிறைய காசு சேவ் ஆகும் அப்படிதான் சொல்லணும் ஸோ மேக்ஸிமம் வந்து ரேஷன் கார்டெலாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஸோ ரேஷனில் கொடுக்கக்கூடிய பருப்பு அரிசி அப்புறம் ஆயில் இதெல்லாமே பயன்படுத்துங்க ஸோ இதெல்லாம் நம்ம பயன்படுத்துறதுனால ஒரு அமௌண்ட் வந்து கண்டிப்பாக நம்மளால் சேமித்து வைக்க முடியும் ஸோ அந்த ரேஷன் பருப்பு அரிசி எல்லாமே நல்லா தான் இருக்கும் சரிங்களா ஸோ மெயினாக அதெல்லாமே யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ வெஜ்ஜு வெஜிடபிள்ஸ்னு சொல்லும்போது நீங்கள் மளிகை கடையில் போயிட்டு வாங்காமல் வெஜிடபிள் மார்க்கெட்லையோ இல்லை வெஜிடபிள் ஷாப்லேயோ போயிட்டு வாங்க ஸோ வாரத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா நம்ம க்ராசரிஸுங்கும் போது மாதத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்கணும் தேவையில்லாத செலவு எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணணும் நீங்கள் மணி சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா தேவையில்லா செலவு எல்லாத்தையுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணுங்க ஸோ உங்களால் அப்படி பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் ஒரு ஒன் மந்த் மட்டும் காசு சேர்த்து வச்சு பாருங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு மந்த்த்லேருந்து நீங்களே தேவையில்லாத செலவு எதுவுமே பண்ண மாட்டீங்க ஸோ அளவுக்கு உங்களுக்கு சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்களுக்குள்ளே வரும் சரிங்களா நீங்கள் வீட்டில்னாலும் சேவ் பண்ணி வைக்கலாம் ஸோ பேங்கில் சேவ் பண்ணி வைக்கலாம் இப்போ நான் டெய்லி சேவ் பண்ணுறேன் டெய்லி எப்படி நான் பேங்கில் போய் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும் நிறைய பேருக்கு ஸோ நீங்கள் வந்து டெய்லி சேர்த்து வச்ச அமௌண்ட் இப்போது ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சேருதோ நீங்கள் அதை கொண்டு பேங்கில் ஆர்டியாக கூட போட்டுக்கலாம் நிறைய ஐடியாஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும் போது கண்டிப்பாக ஒரு சின்ன தொகையாக நீங்கள் சேர்த்து வைச்சாலும் இயர் எண்டில் மிகப்பெரிய தொகையாக அது கிடைக்கும் சரிங்களா இப்போ நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன் வந்து பார்த்துருலாங்க ஸோ ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ சேர்த்து வச்சா ஒரு வாரத்துக்கு வந்து நமக்கு எவ்வளோ ரூபாய் கிடைக்கும் ஸோ அதே இது ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ரூபாய் கிடைக்கும் அந்த மாதத்துக்கு சேர்த்துற அமௌண்ட் வந்து நம்ம மாதம் மாதம் அப்படியே சேர்த்து வச்சுட்டு இருக்கும் போது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ தொகை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டெய்லி வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி வந்து நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க சரிங்களா ஒன் ஃபிஃப்டிங்கிறது கண்டிப்பாக எல்லாராலேயும் எடுத்து வைக்க முடியும் நீங்கள் டெய்லி சேலரி வாங்கிட்டு இருந்தாலும் சரி வீக்லி சேலரி வாங்கிட்டு இருந்தாலும் சரி மந்த்லி சேலரி வாங்கிட்டு இருந்தாலும் சரி கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து கண்டிப்பாக எல்லாத்தாலையும் எடுத்து வைக்க முடியும் சரிங்களா ஸோ இந்த ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து நீங்கள் முப்பது நாளும் சேர்த்துக்கிட்டே வாரீங்க சரிங்களா ஸோ இந்த முப்பது நாளும் நீங்கள் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அதாவது டெய்லி தான் ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டு இது சேர்த்து வச்சுக்கிட்டே வரும்பொழுது உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு நாலாயிரத்தி ஐநூறுரூபா கிடைக்கும் நீங்கள் மாத சம்பளம் வாங்குறவங்களா இருந்தால் ஒரு மாதத்துக்கு நாலாயிரத்தி ஐநூறுவா அப்படியே எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க வீக்லி சேலரி வாங்குறவங்களாக இருந்தால் ஸோ ஒரு வாரத்துக்கு அதாவது டெய்லி சேர்க்க வேண்டியிருக்கும் சரிங்களா அந்த அமௌண்ட் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முன்னாள் நீங்கள் சேலரி வாங்கினீங்கன்னா ஒரு வாரத்துக்கு எவ்வளோ தொகை நீங்கள் சேர்த்து வைக்கணுமோ அந்த தொகையை தனியாக எடுத்து சேர்த்து வச்சுக்கோங்க ஸோ டெய்லி வாங்குறவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஒரு ஒன் ஃபிஃப்டி எடுத்து வைக்கிறதுல சரிங்களா இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் இயரில் உங்களுக்கு ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் கிடைக்கும் இந்த மாதிரி மாதம் 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 நாலாயிரத்தி ஐநூறுரூவா சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன் இயரில் உங்களுக்கு ஐம்பத்தி நாலாயிரரூபா கிடைக்கும் ஸோ அதே இது திருப்பி நெக்ஸ்ட் இயர் அதே டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க ஸோ மாதம் மாதம் வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா சேர்த்து வச்சுக்கிட்டே பொழுது உங்களுக்கு அதுக்கடுத்த தொகை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரம் எட்டாயிரரூபா வந்து உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ அதுக்கப்புறம் அதை அப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ணுறோம் ஸோ மூணாவது வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரூபா கிடைக்கும் ஸோ அதே இது நெக்ஸ்ட் இயரும் அதே டிப்ஸாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் ரூபா உங்கள் கையில் இருக்கும் ஸோ இதே தான் அதுக்கு அடுத்த வருஷம் அஞ்சு வருஷம் வரை இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் கையில் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரரூபா இருக்கும் அதாவது நீங்கள் டெய்லி ஒரு நூற்றம்பது ரூபா நூற்றம்பது ரூபா எடுத்து வச்சு அஞ்சு வருஷத்தில் உங்களால் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரரூபா உங்களால் சேமித்து வைக்க முடியுது கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை வந்து கண்டிப்பாக யாருனாலும் ஃபாலோ பண்ணலாம் ரொம்ப சின்ன அமௌண்ட் தான் ஒரு ஃபைவ் இயர்ஸ் சேர்த்து வைக்கும் ஃபைவ் இயர்ஸ் சேர்த்து வைக்கிறதுல எனக்கு லேக்ஸ் கணக்கில் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லோரும் அந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம் சரிங்களா ரொம்ப சின்ன தொகை தான் ரொம்ப பெரிய தொகையும் ஒன்றும் இல்லை ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸோ டெய்லி சேலரி வாங்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மந்த்லி சேலரி வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீக்லி சேலரி வாங்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நிறைய பேர் வந்து மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க வரை மணி சேவ் பண்ணாதவங்களும் ஸோ இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நான் வந்து மணி சேவ் பண்ண ஆரம்பிச்சேன் இவ்வளோ ரூபாய் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் எனக்கு கொடுத்துருக்கீங்க உண்மையாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஸோ கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு சேமிக்க சேமிப்பை வந்து நம்ம ஆரம்பிச்சாதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய தொகையை வந்து சேமித்து வைப்போம் அந்த தொகை கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்க ஸோ நம்ம கஷ்ட காலத்தில் கூட அந்த தொகை உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ டெய்லி நம்ம சேனலில் மணி சேவிங் வீடியோஸ்லாம் தொடர்ந்து வந்துட்டே இருக்க வந்துட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அது எல்லா வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோ எல்லாமே உங்களுக்குடனுக்குடன் வந்து சேரும் நீங்களும் நம்ம வீடியோ எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்னொரு இன்றிஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்